நாகர்கள் இருத்த சரித்திரம் பகுதி ஏழு. மனிதனை வடையன் ஆகியது இந்த சூட்சமம்தான். நாகர்கள் தங்கள் கலப்பின் மூலமும் கண்டுபிடிப்பின் மூலமும் நாகரிக பேரிலும் மனித இனத்தை அடிபணிய வைத்தார்கள். கலப்பின நாகவம்சங்கள் பாம்பு இலட்சையோடு மனிதனை ஆளத் தொடங்கினர். இனக்கலப்பற்ற நாகர்கள் தனது ராணியை பாதுகாத்து வந்தனர். ஆம், அவளுக்கு எதிர்மறை ஆற்றலை கொண்ட அவர்கள் இறைவன் அடுத்த பரிசு தர காத்திருந்தான். அவன் இருக்கும் இடம் ஓரியோன் நட்சத்திர மண்டலம். அங்கிருந்து அவரது சேனைகளில் சிலரை இராணி நாகர் இனத்திற்கு உதவி செய்ய ஆணையிட்டான். அவரது சேனைகள் வேற்றுகிரகவாசிகள் பூமியை நோக்கி வந்தடைந்தன. இவர்கள் நெருப்பின் மூலத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதால் நாகர்கள் சூரியனை வைத்து வழிமுறை அமைத்தனர், சூரிய வழிபாடு செய்தனர். இராணியை நாகர்கள் கவனமாக பாதுகாத்தனர். வந்த சேனைகள் வேற்றுகிரகவாசிகள் இமயமலையிலும் இன்றைய பெர்முடா எனப்படும் வட அட்லாண்டிக் கடலிலும் அவர்களது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைத்து வாழ்ந்தனர். இதை அறிந்த மனித இனத்தை காக்க நினைத்த பேராற்றலின் இறைவன் சேனைகள் வேற்றுகிரகவாசி இரண்டு நிலவை வந்தடைந்தனர். ஏனெனில் நிலவுதான் அவர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியை கண்காணிக்க ஏற்படுத்தியிருந்தார்கள். இப்போது புரிகிறதா, ஆதி மனிதனாகிய தமிழ் பழங்குடிகள் அனைத்தையும் நிலவை வைத்து வழிமுறை அமைத்தனர். சந்திர வழிபாடு பூமியில் நடந்த இனக்கலப்பு மிக பெரிய தாக்கத்தை மனிதர்கள் இடையே ஏற்படுத்தும் என அறிந்த சேனைகள் தங்கள் இறைவனின் கட்டளைக்காக காத்திருந்தனர். அது என்ன கட்டளை என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். தொடரும்.